ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கர்கள் வெளியேறுவதை தடுத்தால் கடும் பின்விளைவை சந்திக்க நேரிடும். தாலிபான்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை. ஆப்கான் சூழல் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம். சர்வதேச சமூகம் ஒன்றிணைய அண்டோனியோ குட்டரஸ் வேண்டுகோள். ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு விமானங்களுக்கு தாலிபான்கள் தடை. விமான நிலையத்தில் கூட்டத்தை கலைக்க நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 5 பேர் பலி. காபூலிலிருந்து புறப்பட்ட விமானத்தில் தொங்கிச் சென்ற பயணிகள் கீழே விழுந்து உயிரிழந்த பரிதாபம். வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தவே வெள்ளை அறிக்கை என அதிமுக விமர்சனம். அதிமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டு ஸ்டாலின் பதிலடி. பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்க முடியாது. கடன் சுமையை சுட்டிக்காட்டி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். பெகாசஸ் உளவ விவகாரம் குறித்து விசாரிக்க நிபுணர் குழு அமைப்பு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் இரவில் கொட்டி தீர்த்த மழை. சிவகங்கையில் மின்சாரம் பாய்ந்த 2 இளைஞர்கள் உயிரிழப்பு, 3 பேர் காயம். விசிக்கு கொடிக்கம்பத்தை நடும்போது நிகழ்ந்த விபரீதம்.